வெல்கம் டு ஜெனித் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமணி நியூஸ் பேப்பர் அண்ட் த இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்லேருந்து நடப்பு நிகழ்வுகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் பழனிசாமி அவர்கள் நாராயணசாமி அவர்கள் பேரில் வந்து ஒரு விருது அறிவித்திருக்கிறார் அந்த விருதை பற்றியும் பார்க்கறோம் அதுக்கப்புறம்னா சிறுத்தைகள் கணக்கெடுப்பு அந்த சிறுத்தைகள் கணக்கெடுப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வு பற்றி ஒரு தொகுப்பு இருக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் மற்றும் சீனா சேர்ந்து ஒரு விமானப்படை கூட்டு பயிற்சி ஈடுபட்டு இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் சிறைத்திகள் எண்ணிக்கை அறுபது சதவீதம் அதிகரிப்பு மத்திய அரசு அறிக்கையில் தகவல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத பதினெட்டாம் ஆண்டு சிறை நிலை என்ற தலைப்பில் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எட்டாயிரமாக இருந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கையானது பார்த்திங்கன்னா தற்போது பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிறுத்தைகளோட எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொரு சிறுத்தைகளுடன் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் கர்நாடகம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு சிறுத்தைகளுடன் இரண்டாவது இடம் பிடிக்கிறது மூன்றாவது இடம் ஆயிரத்தி தொண்ணூறு புள்ளியுடன் மகாராஷ்டிரம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்த அறிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் ஓகேங்களா அடுத்து ஜாதிவாரி புள்ளி விவர கணக்கெடுப்பு ஆறு மாதங்களுக்குள் அறிக்கை என்று கொடுக்கப்பட்ட இருக்கிறது அதாவது ஜாதிவாரி புள்ளி விவர கணக்கெடுப்பை ஆய்வு செய்யும் நோக்கில் பார்த்தீங்கன்னா நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையமானது பார்த்தீங்கன்னா வாரிய கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட இருக்கிறது யாருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நீதிபதி குலசேகரன் தலைமை என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது ஓகேங்களா அடுத்ததாக ஒரு திருக்குறள் பார்க்கலாம் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயர்வு பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அதாவது நமது எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்வான எண்ணங்களாக இருக்கும் உயர்வானதையே பற்றியே எண்ண வேண்டும் அவ் உயர்வு வந்து கைகூடாவிட்டாலும் தோற்று தோற்றுப்போனாலும் பார்த்தினா அவ்வாறு எண்ணுவதை வந்து நம்ம எப்போதும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலில் ஓகேங்களா ஏன்னா நமக்கு திருக்குறள் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமிலையும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால தினமணி நியூஸ் பேப்பரில் ஒரு திருக்குறள் வந்து நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்ந்திருக்கும் கவையுளம் காண்போம் இந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா திருக்குறளோட மேன்மையை பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது டைம் இருந்தால் படித்து பாருங்கள் அடுத்து அடுத்த கட்டுரையில் பாருங்க பொருளாதார சமத்துவம் தேவை இந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட நிலை அதாவது ஆக்ஸ்பேமின் டூ தௌசண்ட் நைன்டீன் அறிக்கை என்ன சொல்லுது ப்ளூம்பெர்க் பில்லியனர் குறியீடு என்ன சொல்லுது இந்திய அரசோட அறிக்கை இதோட பொருளாதார அறிக்கையெல்லாம் வந்து எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் எப்படி இருந்தது பணக்காரருக்கும் ஏழைக்கு உள்ள டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அந்த கட்டுரையில் விவரிச்சிருக்காங்க முடிந்தால் இந்த கட்டுரையை பார்க்கு பார்த்து படியுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக சீனா பாகிஸ்தான் கூட்டு பயிற்சி ஆக்கப்பூர்வமானதாக கருத வேண்டும் இந்தியாவுக்கு சீனா வலியுறுத்தல் நின்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பார்த்தினா கடந்த எட்டு மாதங்களாக வந்து ஒரு மோதல் போக்கு நீடித்து வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவும் சரி இந்தியா பாகிஸ்தாவும் பாகிஸ்தானும் சீனாவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விமானப்படை கூட்டு பயிற்சி ஈடுபட்டு வருகிறது அந்த பயிற்சி வந்து சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிராந்தியங்களுக்குள்ளான ஒரு நட்புறவான கூட்டு பயிற்சி தான் மற்றபத்தில் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நாம் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இத்தகைய சூழலில் சீனா பாகிஸ்தான் விமானப்படையிலிருந்து இருந்து சிந்து மாகாணத்தில் சாகின் என்ற கூட்டு பயிற்சி கடந்த வாரம் முதல் ஈடுபட்டு வருகின்றன சாகின் என்ற கூட்டு பயிற்சி எந்தெந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது அப்படின்னா இந்தியா சாரி சீனா பாகிஸ்தான் என்ற இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது ஓகேங்களா அடுத்ததாக இந்து தமிழ் நியூஸ் பேப்பரில் தான் நம்ம பார்க்கலாம் அதிக நெல் மகசூல் செய்வோருக்கு நாராயணசாமி பெயரில் விருது முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாராயணசாமி என்பவர் பார்த்திங்க அப்படின்னா விவசாயி தமிழக விவசாயிகள் சங்கத்தை உருவாக்கியவர் எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கியவர் அதற்கு தலைவராகவும் இருந்தவர் இவர் பார்த்திங்கன்னா நெல் விவசாயி விவசாயிகள் நெல் பயிரிடும் முறையை வந்து நுணுக்கமாக ஆராய்ந்து வெளியிட்டுவார் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமது விவசாயிகளுக்கு ஆற்றிய சிறந்த சேவை போ போற்றி பாராட்டு வகையில் குடியரசுத் திருவிழாவில் பார்த்திங்கன்னா திருத்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் நெல் மகசூல் பெற்றமைக்கான வழங்கப்படும் விருது இந்த ஆண்டு முதல் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது என்ற பெயரில் வழங்கப்படும் அதாவது திருத்திய நெல் சாகுபடி துட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் மகசூல் பெற்றமைக்கான வழங்கப்படும் விருது இந்த ஆண்டிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது என்ற பெயரில் அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார் ஓகேங்களா என்ற தானியத்தின் மூலம் நிலவில் சீனா தன் நாட்டுக் கொடியை பறக்கவிட்டுள்ளது அமெரிக்காவுக்கு பிறகு நிலவில் கொடியை பறக்கவிடும் நாடு சீனா அதாவது நிலவில் சந்திரனில் இரண்டாவதாக இந்த தனது நாட்டுக் கொடியை பறக்கவிட்ட நாடு எது அப்படின்னு கேட்கலாம் சீனா முதலாவதாக பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமயமலையோட உயரம் நமக்கு தெரியும் டபுள் எயிட் ஃபோர் அப்படி எட்நூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அப்படின்னு அதோட உயரம் வந்து அதிகரித்துள்ளதாக பார்த்தோம்னா சீனாவும் நேபாளமும் அறிவித்துள்ளது இமயமலோட சிகரத்தின் உயரம் புதிய உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தாறு மீட்டர் என நேபாளமும் சீனாவும் கூட்டாக அறிவித்துள்ளன இது முந்தைய அளவோட ஜீரோ மீட்டர் வந்து கூடுதல் உயரமாகும் ஓகேங்களா இமயமலை சகரம் உள்ள மலை புதிய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் புள்ளி எண்பத்தாறு ஓகேங்களா அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள கோட்டை நகரங்களான ஔர்சா குவாலியர் ஆகியவை யுனெஸ்கோ மரபு நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் அவுர்சா பதினாறாம் நூற்றாண்டின் பந்தேள அற பேரரசின் தலைநகரமாகும் குவாலி நகரம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது அது பந்தேல பேரரசின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் அவர்ஷா இந்த ஔர்ஷா பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது ஓகேங்களா அடுத்து சிந்து வழி சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில் விலங்கு உடல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதன் மூலம் அந்த நாகரிகம் மக்களிடம் இறைச்சி உணவு பழக்கம் இருந்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஓகேங்களா அதாவது சிந்து வழி நாகரிகம் நம்ம படித்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் சொல்லியிருப்பாங்க இதில் கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் பார்த்தோன்னா சிந்து வழி மக்கள் வந்து இறைச்சி பயன்படுத்திருக்கலாம் இறைச்சி உணவு பழக்கம் இருந்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கடந்த வாரம் டிசம்பர் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட சிஎம்எஸ் ஜீரோ ஒன் என்கிற இந்தியாவின் நாற்பத்தி ரெண்டாவது தொலைதொறுப்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ மின் வெற்றிகரமாக மின்னில் செலுத்தியது அதாவது சதீஷ் தவான் ஏவுகளை திருத்ததிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எஸ் ஜீரோ ஒன் என்ற நாற்பத்தி ரெண்டாவது தொலைதொடர்பு செயற்கைக்கோள் வந்து செலுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி முப்பத்தாறு ரன்களுக்கு ஆட்டம் வந்தது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் மிக குறைந்த பெற்ற ரன் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எதிராக நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்தது குறைந்தபட்ச ரன்னாக இருந்தது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் முதல் டெஸ்ட் போட்டி நடந்தது அந்த டெஸ்ட்டு போட்டியில் வந்து மிக குறைவான ரன்கள் எடுக்க அடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ரன் தான் பார்த்திங்கன்னா இந்தியா டெஸ்ட் வரலாற்றிலேயே வந்து மிக குறைந்த ரன் எடுத்த ஆட்டம் ஓகேங்களா அது தெரிந்து இன்றைக்கான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா சிந்து வழி சிந்து சமவெளி பகல் வராய்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இது தற்போது செய்ய உள்ள செய்தியில் பார்த்திங்கன்னா இறைச்சி உணவு பழக்கம் இருந்திருக்கும் என்று கருதப்பட்டிருக்கிறது இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஸ்டின்னா சிந்து வழி மக்கள் வந்து எந்த தெய்வத்தை வணங்கினார்கள் என்ன மாதிரி அணிகலங்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்றது ஒரு சிறு குறிப்பு வந்து தாருங்கள் ஓகேங்களா இதை கமெண்டில் கொடுங்க தெரிஞ்சால் கமெண்ட் கொடுங்க பரவாயில்ல சர்ச் பண்ணியாவது கமெண்ட் கொடுங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த வீடியோவுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா குவிஸ் கொஸ்டின் வந்து டெலகிராமில் பதிவிடப்படும் அதனால் கண்டிப்பாக டெலகிராம் போயிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராமில் குவிஸ் கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்